டீம் கொலிவு நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டி 50 ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ தனுஷோட கரியர்ல இது ஒரு பெஞ்ச்மார்க் படம், ஏன்னா இது அவருடைய 50வது திரைப்படம். ஸோ ஆல்ரெடி அவருடைய 25வது திரைப்படம் விஐபி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சென்சேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் டி 50 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு வேர்ல்டு வைட். ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷோடைய ஒரு டைரக்ஷன் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்றத வந்து கண்கூடா வந்து தெரியுது. ஸோ கதை அப்படின்னு பார்க்கும்போது நான் எதுவும் கதையெல்லாம் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஒரு யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸோ ஸ்பெஷலாக ரொம்ப யூனிக்கான ஸ்டோரிலாம் இல்லை, ஒரு யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சாதுவாக இருக்காப்புல, செகண்ட் ஹாஃப்ல வந்து அவருடைய அந்த இன்னொரு முகம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுது. ஸோ அதோட ஒரு மேசிவ் கிளைமேக்ஸோட தான் வந்து படம் முடியுது. ஒரு யூஸ்வல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு எதை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏஆர் ரகுமான் அவர்களை தான் சொல்லணும். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வந்து ஏஆர் ரகுமானோட பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஏஆர் ரகுமானோட மியூசிக் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏஆர் ரகுமான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டை விட்டு வெளில போயிட்டாரு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இப்போ தரண்டா மியூசிக் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே வந்து படத்துக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அதில் ஏஆர் ரகுமான் அவர்களும் அடங்குவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து கேஷன் க்ரோஸ் தான். ஸோ நம்ம செலக்ட் பண்ண யார் யார் எந்தெந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து தனுஷ் அவர்கள் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்றது இதில் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதில் தனுஷ் ஹீரோ அப்படின்றத விட தாண்டி அந்த இடத்துல வந்து சந்தீப் கிஷன் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. என்னடா இது, இந்த மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சந்தீப் கிஷனை பார்த்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மறந்து போற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் மில்லர்ல வந்து அவர் நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது அதுல வந்து அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வெளியில வரல. பட் இந்த ராயன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்தீப் கிஷனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னே சொல்லணும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெர்ஃபார்மன்ஸை நீட்டாக பண்ணியிருக்காரு. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி சந்தீப் கிஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ஒரு ஆப்டான ஒரு கிளாஸில் இருந்துச்சோ அதே மாதிரி துசரா அவங்களுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஒரு ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அப்புறம் இவங்க ரொம்ப சூப்பராக நடிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து திருப்பி திருப்பி துசாரா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம்னா பாலமுரளி இந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டான ஒரு ஆள் அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கதைக்கு தேவையான ஆட்களை வந்து பார்த்து பார்த்து பக்காவாக வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இன்னும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா விஷுவல்ஸ் தான். ஸோ விஷுவல்ஸு அந்த லைட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்படி சொல்றதுன்னா இவர் வந்து ஒரு ஆக்டர்ல இருந்து டைரக்டர் படம் எடுக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோனால ஒரு நல்ல ஒரு டைரக்டர் வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சா எந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் வைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டர்ல போட்டுட்டு இருந்தாங்க, இதை வந்து வடச்சென்னையை தூக்கி சாப்பிட்டுருச்சு, வெற்றி மாறனை விட பயங்கரமா இருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாம் படத்தோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஒரு யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. அந்த யூஷுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரியில வந்து என்ன விதமான ஒரு ரா கல்ட் விஷயங்கள் எல்லாம் காட்ட முடியுமோ ஃபைட்ல இருந்து எல்லாமே வந்து பக்காவா காமிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய தீனி போடுற ஒரு படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அவருக்கு இந்த ரோல்ல அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு சீன் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல சில நல்ல சீன்லாம் இருக்கு. பட் அவர் ரொம்ப ரொம்ப கம்ப்ரஸ்டில் தான் நடிச்சிருக்காரு. அவருடைய அந்த ஒரு அந்த அசுரத்தனமான நடிப்பு அப்படின்றது வந்து இந்த படத்துல அந்த அளவுக்கு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. அதே மாதிரி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்க மாதிரி பர்சனலாக ஃபீல் ஆச்சு. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் லேக்லாம் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அந்த லேக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் லேக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இது வந்து யாருக்கான படமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டி ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஒரு ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு ஆக்ஷன் படம் எடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய ஆக்ஷன் அதுக்குள்ள ஒரு சின்ன எமோஷனை வச்சு தான் வந்து படமே வந்து ரன் ஆகுது. துரோகம்
வலி இதெல்லாமே வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரன் ஆகுது. ஸோ ஒரு ஒரு கல்ட்டு படம் பார்க்கணும், எனக்கு வந்து ஒரு ரத்தம் தெரிக்க தெரிக்க ஒரு சண்டே படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆக்ஷன் லவர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ட்ரீட்டா இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது கொஞ்சம் ஏடாது, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாறியாவே படம் மூவ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு ஃபீலை தான் கொடுக்கும். ஸோ வந்து கண்டிப்பா தியேட்டர்ல வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு படம். அந்த விஷுவல்ஸ், அப்புறம் நம்ம பெரியப்பா ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், இதுக்காகவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்துக்கு போகலாம். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு நான் வந்து 3 தரேன். ஸோ ஒரு கல்ட் ஆக்ஷன் ஃபிலிம் ஃப்ரம் தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துக்கு மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவ்யூ உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூஸ் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.